அனைவருக்கும் வணக்கம். ஒரு நியூ புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக ஒரு 35 டாபிக் வந்து இருக்கும், சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். 1021 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன புக்கு தான், மொத்தமாகவே 64 பக்கம் தான் வந்து இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு புக்கு, ஏன்னா முக்கியமான டாபிக்ஸ் தான் எல்லாமே. என்னென்ன அந்த 35 டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு தெரியாது டாபிக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஜென்ரலாக என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நம்ம வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒரு 2 டாபிக் மட்டும்தான் வீடியோஸ் வந்து கொடுக்கல. ஸோ இன்சைடு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே சிங்கிள் லைன் ப்ளஸ் வந்து ஆன்சர் வந்து இருக்கும். புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து வரும், கொரியர் சார்ஜஸ் வந்து ஒரு 20 ரூபீஸ், டோட்டலாக ஒரு 120 ரூபீஸ் வரும். புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து நம்ம வந்து அனுப்பிட்டுருக்கோம். ஸோ புக்ஸு வேணும் அப்படின்றவங்க இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கு பற்றின டீட்டெயில்ஸும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அல்லது கூகுள் பே நம்பர் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சின்ன புக்காக இருந்தாலும் ஒரு ஒர்த்தான புக்கு தான், எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. ஃபஸ்ட்டு நிதி ஆணையம் வந்து கொடுத்துருப்போம், திட்ட குழு கொடுத்துருப்போம், அப்புறம் வந்து 5 திட்டங்கள், ஜிஎஸ்டியை பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அடிப்படை உரிமைகள், அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர், இந்த மாதிரி 35 டாபிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது. ஸோ இன்சைடு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மேலாக கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு லைன் பை லைன் கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆறுகள் பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஆறுகளை பற்றி கட்டாயம் ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. உயிர்கோள காப்பகங்கள் அதை பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அமிலங்கள் காரங்கள் உப்புகளை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கட்டாயம் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய டாபிக்ஸாக தான் வந்து இதில் வந்து இருக்கும். நீங்கள் புக்ஸு வேணும்னா வாங்கிக்கலாம், அல்லது வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோஸ் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம், ஒரு 2 டாபிக்ஸ் தவிர அதுவும் நம்ம வந்து கொடுத்துருவோம். பிளேலிஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். போயிட்டு வீடியோஸ் எப்படி இருக்குது, இன்சைட் கொஷின் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷினை தான் அப்படியே வந்து புக்ஸாக வந்து மாற்றிருக்கோம். அதில் ஃபான்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி புக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணுன்றதுனால இந்த இது பண்ணியிருக்கோம். படிக்கிற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாது, 6 to 10th லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். டிசம்பர் எண்டில் வந்து அந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், ஏன்னா லைன் பை லைனாக இயர் வைஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது அந்த புக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ புக்ஸு தேவைன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கடைசி டாப்பிக்காக நம்ம வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் நிறைய பெரிய புக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இதை விட சின்ன புக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்தால் தெரியும். தேங்க்யூ.